हेलो फ्रेंड्स, वेलकम टू अवर टेस्टी समयल वित् यूनिक स्टाइल। इन्हें नाम पाक पड़े टिप्स अंड ट्रिक्स तांगा सब टिप्स वो शेर पड़े सबजाकवे टिप्स रोम यूस्फुला नैक वीडियो को नम्बर फर्स्ट टिप ती पलते वे टिप्स नम्बर वीटल अधिक तकनों अब அந்த பழம் நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தாலும் சரி வெளியில் வச்சுருந்தாலும் கொஞ்ச நாள் தான் உங்களுக்கு இருக்கும். அப்படி உங்களுக்கு கெட்டு போகாமல் உங்களுக்கு இந்த தக்காளி பழம் ரொம்ப நாள் வரணும் அப்படின்னா இந்த டிப் யூஸ் பண்ணி பாருங்கள். கொஞ்சமாக குக்கிங் ஆயில் எடுத்துக்கோங்க, எந்த ஆயில்னாலும் எடுத்துக்கலாம். அதை தக்காளி பழத்தோட மேல் காம்பு பகுதியில் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிவிட்டு திருப்பி வச்சுக்கோங்க. எல்லா பழத்தையுமே இந்த மாதிரி நீங்கள் செய்யணும். இது செய்யிறதுக்கு முன்னாடி நம்ம தக்காளி பழத்தை நல்லா வாஷ் பண்ணிட்டு கொஞ்சம் கூட தண்ணி இல்லாம நல்லா க்ளீன் பண்ணதுக்கு அப்புறம் தான் இந்த டிப்பை நீங்க ஃபாலோ பண்ணனும். அப்பதான் உங்களுக்கு இது ரொம்ப நாள் நீடிச்சு இருக்கும். இப்போ பார்க்க போறது செகண்ட் டிப். நம்ம வழக்கமா பாத்திரங்கள் வரதுக்கு விம் டிராப்ஸ் வாங்குவோம். அந்த விம் டிராப்ஸ் யூஸ் பண்ணி தான் இந்த டிப் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த மாதிரி லிக்விட் வாங்குறவங்களுக்கு நீங்கள் வழக்கமாக விம் லிக்விட் ஒரு ஹாஃப் லிட்டர் வாங்கினீங்கன்னா எத்தனை நாள் யூஸ் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் எத்தனை நாள் யூஸ் பண்ணுறீங்களோ அதை விட கூடுதலான நாட்கள் நீங்கள் யூஸ் பண்ணலாம். அதுக்கு என்ன செய்ய வேண்டியதுன்னா, நீங்கள் ஆல்ரெடி யூஸ் பண்ண விம் பாட்டில் எடுத்துக்கோங்க. அந்த பாட்டிலில் நீங்கள் உங்களுக்கு தேவையான அளவு லிக்விடை இதில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு இது கூடவே கொஞ்சமாக நல்ல தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த பாட்டிலுக்கு கா பங்கு நான் எடுத்திருக்கேன். கா பங்கு நம்ம லிக்விட் ட்ராப்ஸ் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா மீதி முக்கால் பங்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி ஊற்றி ஷேக் பண்ணிக்கோங்க. நீங்கள் எப்போ எப்போ பாத்திரம் விளக்கும் போது இந்த பாட்டிலை ஒரு தடவை ஷேக் பண்ணிட்டு நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு நீண்ட நாள் இந்த விம் ட்ராப்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். அடுத்து நம்ம பார்க்க போகிறது டிப் நம்பர் 3. நம்ம சாரீ ப்ளவுஸ் பிட் நம்மளுக்கு மீதி விழுந்துச்சுன்னா அதை வச்சு தான் இந்த டிப்புங்க. இந்த மூணு பகுதியிலையும் நீங்கள் வந்து கார்னரில் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ஒரு ஓரத்தில் மட்டும் மடித்து விட்டு நாடா மாதிரி போட்டு தச்சுக்கணும். இந்த இது எதுக்காக சொல்ல வரேன் அப்படின்னா, நம்ம வீட்டில் மசால் ஜாமான்கள் நம்ம அரைக்க போவோம், இல்லை கோதுமை கூட அரைப்போம். அப்படி அரைக்கும்போது வெயிலில் நல்லா காய வச்சு நம்ம அரைக்க போவோம். அப்படி வெயிலில் காய வைக்கும்போது எல்லாத்தையும் வெயிலில் போட்டு அதை பிறக்கி எடுத்து அது ரொம்ப கஷ்டமான வேலை. அப்படி இல்லாமல் இருக்கிறதுக்கு இந்த சாரீ பிட்டில் இந்த மூணு பகுதியிலையும் நம்ம ஓரங்களில் நீங்கள் வந்து தையல் போட்டுக்கோங்க. ஒரு ஓரத்தில் மடித்து விட்டு இந்த மாதிரி நாடா போட்டு வச்சுக்கோங்க. இப்போ நம்ம வத்தல் காய போட போகிறோம் அப்படின்னா இந்த பேக் மாதிரி உள்ள இடத்துல நீங்கள் ஓப்பன் பண்ணி உள்ள வத்தலை போட்டுக்கோங்க. போட்டுட்டு இந்த நாடா வச்சு கெட்டிட்டு நீங்கள் மாடியில் போய் காய போடலாம். இது சாரீ பிட்டு நம்மளுக்கு டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கிறதுனால வெயில் நல்லா உள்ளே போய் வத்தல் நல்லா காஞ்சிரும். உங்களுக்கு மாடியிலேருந்து அள்ளிட்டு வரவும் ஈஸியாக இருக்கும். எந்த தூசியோ எதுவுமே நம்மளுக்கு வந்து இந்த வத்தலில் படாது, சூப்பராக இருக்குங்க. இந்த டிப் நான் ஃபாலோ பண்ணுறேன். இதை நீங்களும் ஃபாலோ பண்ணி பாருங்கள். அடுத்து நம்ம பார்க்க போகிறது டிப் நம்பர் 4. நம்ம வீட்டில் முட்டை வாங்கினோம்னா நம்ம நீண்ட நாள் அதை யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறதுக்காக இந்த டிப் நான் சொல்கிறேன். இப்போ நீங்கள் 1 வீக் நீங்கள் வந்து இந்த முட்டை நம்ம யூஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கும்போது முட்டை பாலாயிரும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி மெத்தட் யூஸ் பண்ணுங்கள். முட்டையோட குமிழ் பகுதி வந்து கீழே இருக்கிற மாதிரியும் விரிவான பகுதி மேலே இருக்கிற மாதிரியும் நீங்கள் கவுத்தி வச்சுக்கோங்க. இப்படி வச்சிங்கன்னா 1 வீக் ஆனாலும் முட்டை பாலாகாது. வெளியிலேயே ஃப்ரிட்ஜில் வைக்காமல் வெளியே இருந்தாலும் சூப்பராக இருக்கும். இல்லைங்க, நான் ஒரு 3-4 வாரம் நான் வந்து வெளியே வச்சுருக்கேன் முட்டை, அப்படினாலும் எனக்கு பாலாகாமல் இருக்கிறதுக்கு என்ன செய்யலாம் அப்படின்னா,
கொஞ்சமாக குக்கிங் ஆயிலை எடுத்துக்கோங்க. முட்டை மேலே அதை தடவி விட்டுருக்கோங்க. இப்போ நான் சொன்ன மாதிரியே கூர்மையான பகுதி கீழே இருக்கிற மாதிரியும் விரிவான பகுதி மேலே இருக்கிற மாதிரியுமே எக்கை வைக்கணும். அப்படி வச்சுட்டு ஃப்ரிட்ஜில் கூட ஸ்டோர் பண்ண வேண்டாம், வெளியே வச்சிங்கன்னா அவ்வளோ சூப்பராக ரொம்ப நாள் உங்களுக்கு நீடிச்சிருக்கும். இந்த டிப்பையும் நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். டிப் நம்பர் 5, மஞ்சப்பை உங்கள் வீட்டில் இருந்துச்சுன்னா இந்த டிப் கண்டிப்பாக யூஸ் பண்ணி பாருங்கள். உங்கள்கிட்ட இந்த மாதிரி மஞ்சப்பை இருந்துச்சுன்னா கிளிப்ஸ் எல்லாம் அதுக்குள்ளே போட்டுக்கோங்க. இந்த டிப் எதுக்காகனா, நீங்கள் துணி காய போடும்போது துணி கம்பத்தில் இந்த மஞ்சப்பையை வச்சு கெட்டி வச்சுக்கோங்க. இது எதுக்குன்னா, இப்போ நீங்கள் துணி காய போடுறீங்கன்னா அங்கேருந்தே நம்ம வந்து கிளிப் எடுத்து டைரெக்டாக நீங்கள் வந்து கொடியில் காய போட்டுக்கலாம், எடுத்தாலும் அதுலேயே நம்ம திருப்பி போட்டுக்கலாம். இதுக்காக நம்ம தனியாக ஒரு பாக்ஸ் யூஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. டிப் நம்பர் 6, அதே விம் பாட்டில் வச்சு தான். உங்கள்கிட்ட வேஸ்ட் பாட்டில் விம் பாட்டில் இருந்துச்சுன்னா அதில் நீங்கள் ஃபினாயில் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதை கொஞ்சமாக ஊற்றி மீதி ஒரு அரை பங்கு நல்ல தண்ணியாக யூஸ் பண்ணிக்கோங்க. அரை பங்கு ஃபினாயில்னா அரை பங்கு நல்ல தண்ணி. இந்த மாதிரி பாதி பாதி தண்ணியை மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். இந்த ஃபினாயில் நீங்கள் யூஸ் பண்ணுற நாட்களும் உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கும். போனஸாக ஒரு டிப் சொல்கிறேன், இதே மாதிரி நீங்கள் ஹேண்ட் வாஷ் கூட யூஸ் பண்ணி பார்க்கலாம். நம்ம டிப்ஸ் உங்களுக்கு எல்லாமே பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன். அப்படி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. Thanks for watching this video.